வந்திருக்கிற அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் நாங்கள் என்னத்தை கொடுக்குறோம், பென்ட்ரைவில் என்னத்தை கொடுக்குறோம் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு நேரடியாக என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறது. ஓகே சார், முதலாவது நாங்கள் அந்த முரளி சொன்னார், ஒரு நாங்கள் மினி பிசி ஒன்று கொடுக்குற மாட்டோம். மினி பிசி ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மினி பிசி என்றது இப்போ கொஞ்சம் காலமாக தான் பாப்புலராக வந்தது. அது இன்டெல் இன்டெல் நிறுவனத்தின் ஒரு வெரி பவர்ஃபுல் பிசி, ஆனால் அது சின்னனாக இருக்கும், சின்ன ஒரு லஞ்ச் பாக்ஸ் சைஸில் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் அதை மானிட்டரோடையோ டிவியோடையோ என்னத்தையோ கனெக்ட் பண்ணால் சரி. அதுக்கு ஹார்ட் டிரைவ் வந்து 1 TB ஹார்ட் டிரைவ் இருக்கும். அதுக்கு நாங்கள் அதை நீங்கள் எந்த சைஸும் போடலாம். அதுக்கு ரேம் அதோடலாம் போடலாம். Windows 10 ஆப்ரேட் பண்ணுறது வெரி பவர்ஃபுல், லேப்டாப்ஸோட விட ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெரி வெரி ரிலையபிள். அப்போ அதில் அதைத்தான் நாங்கள் இந்த இதெல்லாம் கொடுக்குறோம், அதோட கொடுக்குறோம். அப்போ அந்த படம் காட்டியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட சேர்த்து நாங்கள் ஒரு வயர்லெஸ் கீபோர்ட், வயர்லெஸ் மவுஸ், அதெல்லாம் நாங்கள் அந்த லொஜிடெக் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, வெரி 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 ஹை குவாலிட்டி டிவைசஸ் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு வெரி சீப் குவாலிட்டி மேக்குகளை கொடுத்துட்டு அவர்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் பெறக்கூடாது என்று சொன்னால், அங்கு உள்ளவர்கள் கணவர் அந்த தொழில்நுட்பங்களில் பெரிய பரிச்சயம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற சாமானாலும் பிரச்சனையாக இருந்தது என்று சொன்னால் அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி, இப்போ முரளி சொன்னார் ஒரு விஷயம் வந்து, அங்க கடந்த ரெண்டு இந்த கொரோனா தொடங்கின காலத்தில இருந்து அந்த ஆரம்ப பள்ளி மாணவர்களின் கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அதை கவனிக்காமல் இருக்கிறோம். 5ஆம் வகுப்பை பற்றி கதைக்கிறோம், ஓஎல்ஐ பற்றி கதைக்கின்றோம், ஏஎல்ஐ பற்றி கதைக்கின்றோம், ஆனால் ஆரம்ப வகுப்பை பற்றி யாரும் கதைக்கிறதாக தெரியவில்லை. அவர்கள் அந்த ஆரம்ப அறிவு இல்லாமல் 3ஆம் வகுப்பு வரை வந்து சேர போகிறார்கள் 2022. அப்போ ஒன்றும் நிச்சயம் இல்லை 2022 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனிவே, ஸோ அப்போ நான் அந்த வகுப்புகளுக்கான பாடங்கள் கூட இந்த ஹார்ட் டிரைவில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அப்போ அது வந்து இப்போ அல்பபெட் எப்படி படிப்பிக்கின்றது, இந்த சின்ன பாப்பா பாட்டு, அவர்களுக்கான தமிழ், கணிதம், அதுகளெல்லாம் கூட இருக்குது அந்த வகுப்புகளுக்கு. என்னென்ன அந்த அந்த சிலபஸ் லோக்கல் சிலபஸ் தான். இப்போ அங்கே இப்போ சின்ன உதாரணத்துக்கு தமிழ் அல்பபெட் படிப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி லேர்ன் அல்பபெட். இப்போ இதுகளையெல்லாம் சாரி பாருங்க, ஷேர் பண்ணிக்க கவனமாக ஷேர் பண்ணாட்டி யூ ஒன் ஹியர் த வீடியோ. ரைட், ஓகே, தட் ஷுட் பி ஃபைன். அது பாருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி. What? Amma Anil Annam A ஆ, ஆடு, ஆந்தை, ஆமை, ஆ. இ, இலை, ஊ, ஊசி, ஊதல், ஊஞ்ச. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஆரம்ப வகுப்பு பாடசாலையில ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் திரும்ப நான் நேர கிரேட் ஓ கிரேட் கிரேட் 10 பார்த்தோம்னு சொன்னால், கிரேட் 11 தானே ஓஎல், கிரேட் 11 பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இது கிரேட் 11க்கானது கிரேட் 10க்கானது எல்லாம் அவங்களோட பென்ட்ரைவிலையும் கொடுக்குறோம். நான் இந்த நான் இதில் வச்சு உங்களுக்கு காட்டுறினதை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிரைவில் வந்து தமிழ் இருக்குது, சயின்ஸில் வந்து வேறு வேறு ஆக்கள்டையும் இருக்குது. இப்போ இகே என்று இருக்கிறது எங்களோட இ-கல்வின்ற சயின்ஸ் வேறு ஒரு ஆக்கள், மூன்று பேர் இருக்குது. இப்போ 3 டீச்சர்கிட்ட படிக்கிற மாதிரி ஒரு பாடம் தான் வைக்கி நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் இன்னொரு பாடத்தில் போய் வைக்கலாம். எங்களோட லெசன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்து
சரியான மிகவும் கஷ்டப்பட்டு நிறைய டெக்னாலஜிகளோட செய்யப்பட்டது. டாக்டர் எஸ்வி சிங்கம் அக்கௌண்ட இ சர்வ் லேர்ன் இன்ஸ்டியூட்னு சொல்லி அவர்கள் செய்தவர். இப்போ ஒரு 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 லெசனை நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவு நல்ல தொழில்நுட்பங்களை சேர்த்து செய்திருக்காக பாருங்க. மாணவர்களே, 11 விஞ்ஞான பாடத்தின் முதலாவது அலகு தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும் என்பது. தாவர இழையம் என்பதை நாம் தற்போது நோக்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் படம் ஒரு தாவரம் ஒன்றும் குறுக்குவெட்டு முகத்தை காட்டுகின்றது. தாவர இழையத்தில் பல்வேறு வகையான தளங்கள் காணப்படுகின்றன என்பதனையே இப்பகுதியில் நாம் இருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் இழையங்கள் என்றால் என்ன என்பதை அட்வான்ஸ் பண்ணி காட்டுறேன். நாம் காண்கின்றோம், அதிலும் வேறுபட்ட வகையான கலங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக காசி தும்பை தாவரத்தின் மெல்லிய குறுக்குவட்டு முனை நோக்குகின்றோம். அதில் சுற்றிய இப்படி இருக்க போகுது. இப்ப நாங்கள் ஏல பாத்தீங்கன்னு சொன்னா ஏலிலையும் ஏஎல்லுக்கு இப்ப நாங்கள் பென்ட்ரைவ்ல வந்து ஏஎல் கொடுக்க வெரி ஹை கெப்பாசிட்டி இதுகள் எல்லாம். அதனால் நீங்கள் ஸ்கூல்ஸ் நெச்சால் உங்களோட வசதிக்கு தக்கதாக என்னென்ன ஸ்ட்ரீமோ அந்த மாணவர்கள் அதுக்கத்தக்கதாக இப்போ ஏஎல் டெக்னாலஜிக்கான பாடங்கள் எல்லாம் இருக்கு. ஏஎல் சயின்ஸ், ஏஎல் காமர்ஸ், ஏஎல் ஆர்ட்ஸ். இப்போ சயின்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதை முழுக்க எல்லாருக்கும் கொடுக்க தேவையில்லை. அதில் பாருங்கள் ஃபிசிக்ஸ் கூட ப்ரொவின்சியல் எல்எம்டிஎம் யூனிட் செய்த ஃபிசிக்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் என்ஐஇ செய்த ஃபிசிக்ஸ் இருக்குது. அது மாதிரி கம்பைன்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு இருக்குது, ரெண்டு இல்லை மூன்று இருக்குது. அது டிபி எஜுகேஷன்டே இருக்கொண்டு மற்றது என்ஐஇன்ட்டு இருக்குது, எல்எம்டிஎம் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் இதெல்லாமே இன்டர்நெட்லேயும் ஓரளவுக்கு எடுக்கலாம் நீங்கள். ஆனால் அதோடெல்லாம் வீடியோ என்றபடியால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டாட்டா தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பெரிய செலவு, நிறைய பேருக்கு அந்த டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் கிகா பைட்ஸ். ஓரளவு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கக்கூடும். ஒரு ஹை டெஃபினிஷன் மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க எத்தனை தரம் அது இன்டரப்ட் பண்ண படம் 10 தரம் டவுன்லோட் பண்ணி தான் அது எடுக்க வேண்டியிருக்கும். அதனால இதுகளெல்லாம் வெரி ஹை கிகா பைட்ஸ் டாட்டாக்கள். அதனபடியாக இதுகளெல்லாம் மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி சாதிக்கிறதுன்றது இலங்கையை பொறுத்தவரையில் கொஞ்சம் கஷ்டம். அன்லெஸ் தே ஹேவ் வெரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அட் ஹோம். கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி, அக்ரிகல்ச்சர். அப்படி ஈவன் ஆர்ட்ஸுக்கு கூட பாருங்க, ஆர்ட்ஸுக்கு கூட தமிழ், தமிழ் என்ஐஇ, தமிழ் எல்எம்டிஎம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோக்ராஃபி. இப்போ இது எல்லாமே ஒரு கம்பேக்ட். இப்போ முதலாம் ப்ரீ ஸ்கூலில் இருந்து ஏஎல் வரை தேவையான அவ்வளவு பாடங்களையும் இதுக்குள்ள ஒரு சொன்னார். மூன்று ஆசிரியர்களை ஓஎல் கொடுக்குற மாதிரி சொல்லி மூன்று இல்லையாக கணக்கு இருக்குது. கன ஆசிரியர்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் போட்டுக்கு போகிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் எல்லாமே எல்லாருக்கும் தேவையில்லை தானே. ஒரு ஒரு வகுப்பு மாணவனுக்கு அந்த வகுப்பு பாடம் மட்டும்தான் தேவை. யூனியன் காலேஜ், மாஜினா காலேஜ், ஜப்னா இந்து அப்படியான பாடங்க வகுப்பு பாடசாலைகளுக்கு அலமினி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்கான காசில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு வகுப்பு மாணவருக்கும் கொடுக்கலாம் நீங்கள் பென்ட்ரைவ். இதோட பிரித்து பிரித்து இன்னும் இந்த வருஷம் வகுப்புகள் நடக்கும்ன்றதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இந்த பென்ட்ரைவ் வந்து பார்க்க நாங்கள் பென்ட்ரைவில் என்ன கொடுக்குறோம்னா நமக்கு பென்ட்ரைவில் வந்து முக்கியமாக பாருங்க, தேவாரம், தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் சயின்ஸ், பேப்பர் கிளாஸஸ். பேப்பர் கிளாஸஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் இந்த ஓஎல் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பேப்பர் கிளாஸ் முழுக்க வீடியோ ஃபார்மெட்ல இருக்கு. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் டிவியில போட்டு பிள்ளை படிக்க வேண்டியா. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் போய் பேப்பர் கிளாஸுக்கு செமினார்ன்ட்டு போறீங்கன்னு சொன்னால் 1000-1500 மாணவர்கள் இருப்பார்கள். அங்கே இன்னைக்கு இருந்து என்னத்தை விளங்க போகுது அவர்களுக்கு. இதெல்லாம் தந்த வீட்டில் போட்டு பெரிய ஸ்க்ரீன்ல முன்னுக்கு இருந்து பிள்ளை படிக்க வேண்டியது. அந்த அது மச் பெட்டர் தேன் தட். மேத்ஸ், ஹிஸ்ட்ரி,
இங்கிலீஷ் பூஸ்டர் கிளாஸ் இங்கிலீஷ் வந்து இதுகள் எல்லாமே உங்களுக்கு மறக்கக்கூடாது. அங்கத்தையே லோக்கல் டெக்னாலஜி லோக்கல் சிலபஸ் அங்கத்தையே ஆசிரியர்களை வச்சு செய்யப்பட்டது. கிரேட் மெட்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் கிரேட் 8, 9, 10, 11 அவ்வளவும் போட்டிருக்கோம். எல்லாம் நாங்கள் சேகரித்தது. என்னென்ன சொன்னால் மெட்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் 20 சமன்பாடுன்னு சொன்னால் அவர்களுக்கு சில விட முன்னுக்கு போய் படிக்க வேண்டியிருக்கும் 9வது 8வது. அப்போ அவ்வளவும் அதுக்குள்ள இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை காட்டுறேன், மெட்ஸ் எப்படி லெசன்ஸ்கள் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அந்த லெசன்ஸ்கள் செய்திருக்காக. இந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடும். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் கூம்பு ஒன்றின் மொத்த மேற்றள பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்றும் கூம்பு பங்கு கொள்ளும் உருக்களின் மேற்றள பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்பது பற்றியும் அறிந்து இந்த கூம்பானது பொற்கூம்பு எனப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறான ஒலிபெருக்கிகளை காணக்கூடியதாக இருக்கும். இவையும் கூம்பிலிருந்து செய்யப்படுகின்ற ஒரு வகையான பொருள். வீதியோரங்களிலே வேலை செய்யும் பொழுது இப்படியான கூம்புகளை பயன்படுத்துவதுண்டு. வாளி இவ்வாறான கூரிய ஆயுதங்கள் இவை அனைத்தும் கூம்புகளுக்கு உதாரணங்கள். அடுத்ததாக நாங்கள் திண்ம செவ்வட்ட கூம்பு ஒன்றின் மேற்றள பரப்புகள் சம்பந்தமாக பார்ப்போம். இங்கே காட்டப்பட்டிருப்பது ஆர் அரையும் எச் உயரமும் எல் சாய் உயரமும் கொண்ட ஓர் திண்ம செவ்வட்ட கூம்பாகும். இதன் மேற்பரப்பை எடுத்து நோக்கும் பொழுது இங்கே இதன் அடியிலே எங்களுக்கு ஓர் தட்டையான வட்ட மேற்பரப்பு ஒன்றை எங்களால் காண முடியும். இது கூம்பின் தட்டை மேற்பரப்பு என அழைக்கப்படுகிறது. உண்மையில் இது ஓர் வட்டப்பரப்பாகும். அதேபோல் இதன் மேற்பகுதியில் இவ்வாறான ஓர் பொற்கூம்பு வடிவான மேற்பரப்பு காணப்படுகின்றது. இது ஒரு பேப்பரால் அல்லது ஒரு மெல்லிய உலோகத்தாலான ஒரு பொற்கூம்பு என நீங்கள் கருதலாம். அப்படி கருதும் பொழுது இதன் மேற்பரப்பில் காணப்படுகிற பரப்பானது வளைந்த மேற்பரப்பாக காணப்படுகின்றது. இந்த பொற்கூம்பை நாம் இவ்வாறு காட்டப்படுகின்ற ஓர் நேர்கோட்டின் வழியே பிரிப்போமே ஆனால் எங்களுக்கு அருகிலே காட்டப்பட்டுள்ளவாறான ஓர் ஆரைச்சிறை புறப்படும். இங்கு இந்த ஆரைச்சிறையின் ஆரையானது இந்த கூம்பின் சாய் உயரத்துக்கு சமனாகவும் அதோட நிப்பாற்றன். இப்ப நீங்கள் இந்த இந்த டெக்னாலஜியை பார்த்தீங்க என்றால் நீங்கள் திறமான மிகவும் சிறந்த ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதில்லை. உங்களால கூட நேரடியாக மாணவர்களுக்கு இப்படி படிப்பிக்கிறது கஷ்டம். அனிமே பிள்ளைக்கு விளங்கப்படுத்தி படம் கீறி ஒரு கூம்பு அதை அனிமேட் பண்ணி பாவிக்கிற அதெல்லாம் இப்ப இப்ப முரளியும் சொல்லியிருப்பார் நேர் ஒரு 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 ஃபேஸ் டு ஃபேஸ் டீச்சிங்ன்றது பெஸ்ட் உண்மை. ஆனால் அதில் செய்ய முடியாத கன விஷயத்தை இதில் நாங்கள் செய்யலாம். இப்போ சில விஷயங்களில் அது நல்லா இருந்தாலும் இந்த விஷயங்கள் இதுகளை பொறுத்தவரையில் இது நல்லா இருக்கும். மாணவர்களை கூட விளங்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆசிரியரை நீங்கள் ஒருக்கா கேள்வி கேட்கலாம், ரெண்டாம் தரம் கேட்கவே ஆசிரியர்கிட்ட முகம் ஒரு மாறி போகும், மூன்றாம் தரம் கேட்டால் இரடான்ட்ருவார். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, நீங்கள் 3 தரம் திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்க்கலாம் பிள்ளை விளங்கும் தெரியும் இல்லையாட்டி. சரி ஓகே இது விளங்க இல்லை, அடுத்தது அங்கே என்ஐயான்றது டிபி எஜுகேஷன் அடுத்தது போட்டு பார்ப்போம். இப்போ மாணவர்களுக்கு இப்போ வானமே இல்லைன்ற மாதிரி இணையமே இல்லையாகி போயிட்டுது. அவர்களுக்கு அவ்வளவு ரிசோர்ஸஸும் இருக்குது, ஒரு செலவும் இல்லை. டாட்டா செலவில்லை, இன்டர்நெட் செலவில்லை, கம்ப்யூட்டர் செலவில்லை, மொபைல் ஃபோன் செலவில்லை. பிள்ளை இணையத்தில் போய் அங்கே கண்ட எல்லாம் பார்க்குதுன்ற கவலைப்படுத்தவே இல்லை. உங்களோட வீட்டில் உள்ள டிவி ஒரே ஒரு நட்டம் பேரண்ட்ஸுக்கு அந்த இந்த இது பார்க்கல, அந்த இந்தியா அந்த என்ன பருது தொடர் நாடகங்கள் பார்க்குற பிரச்சனை ஒன்று இருக்கும் வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு அதை அதை அவர்கள் தியாகம் செய்ய ரவி என்று சொன்னால் மாணவர்களின் கல்வி அங்கேயோ போயிடும்.
அவ்வளவுதான், அதுதான் அவ்வளவு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தேங்க்யூ முரளி.